என்ட்ரி லேட் எக்ஸிட் இயர்லி என்றால் என்ன? திரைக்கதைக்கு ரொம்ப முக்கியமான விதி இதுதான். ஒரு காட்சிக்குள்ளார தாமதமாக போங்க, சீக்கிரமாக வெளியேறிங்க அப்படிங்கிறது. சரி, இது ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போமா. யுத்தம் செய்த திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சி எங்கே தொடங்குது? மார்ச்சரியில் வெட்டப்பட்ட கைகள் அடையாளம் காட்டப்படுறதுலேருந்து தொடங்குது. அதுவே இந்த சீன் மார்ச்சரி காலையில் திறக்கிறதையோ, டாக்டர் வரதையோ, போலீஸ் வந்து கைகளை எடுங்கன்னு சொல்கிறதையோ, இன்னொரு போலீஸ் வெளியில் வந்து வெட்டப்பட்ட கைகளை ஒவ்வொருத்தராக உள்ளற வரிசையாக வந்து அடையாளம் காட்டுங்கன்னு சொல்கிறதுலேருந்தோ தொடங்கலை இல்லையா? அதெல்லாம் எடுத்திருந்தாலும் நம்பகத்தன்மையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த காட்சியோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் என்ன? வெட்டப்பட்ட கைகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு மிட் ஷாட் தான் இல்லையா? அதை தொடர்ந்து ரெண்டு மூணு ஷாட் கழிச்சு தான் மாஸ்டர் ஷாட்டே வருது. இதுதான் என்ட்ரி லேட்டுக்கு ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள். இதே காட்சி எப்படி முடிவடையுதுன்னு பாருங்க. சச்சின் போட்டோ ஓட்டின ஆட்டோ உன் புருஷனது தானான்னு போலீஸ் கேட்குறாங்க. ஆமா அப்படிங்கிற பதில் கிடைத்தது உடனே கட். நெக்ஸ்ட் ஷாட்ல ஆட்டோல கத்தி எடுக்கக்கூடியது தான் காட்சி. அதுவே இந்த காட்சியில போலீஸ் எல்லாரும் வெளியில ஓடி வரதையும் ஆட்டோவை நோக்கி ஓடுறதையோ அடைந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு க்ளோஸ் அப்போ போயிருக்கலாம். ஆனா டைரக்டர் மிஸ்கின் அதை பண்ணல இல்லையா? இதுதான் எக்ஸிட் இயர்லி. மிஸ்கினோட எல்லா காட்சிகளுமே என்ட்ரி லேட் எக்ஸிட் இயர்லிக்கு அற்புதமான எக்ஸாம்பிள். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த வீடியோ பாருங்க.